ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இனி வரும் உலகம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து சில வாரங்களாக இந்த ஜங்க் ஃபுட்னால் வரக்கூடிய தீமைகள் என்ன, குறிப்பாக அது மனநிலையில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருது, பாதிப்புகள் என்ன கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்களை மனநிலையில் வரக்கூடிய மாற்றங்களை சத்துரு எப்படி பயன்படுத்துகிறான், இனி வரக்கூடிய நாட்களில் அந்தி கிறிஸ்து இந்த மாதிரி காரியங்களை எப்படி பயன்படுத்த போகிறான், அதுக்குண்டான அடிப்படைகள் அந்த பேஸ் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு தான் பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. வாங்க பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். கடந்த சில வாரங்களாக இந்த ஜங்க் ஃபுட்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது மனநிலையில் என்னவான மாற்றங்கள் வருது, அதை சாத்தான் எப்படி பயன்படுத்த போகிறான் அப்படின்ற காரியத்தை பேசணும். நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட்னு ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டீங்க. ஆமாம். நான் அதை உட்கார்ந்து நேற்று சரி அதை பற்றி நல்லா அப்படியே யோசிக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த ஜங்க் ஃபுட் கலாச்சாரம் சமுதாய அளவில், உலக அளவில், கண்டிப்பாக அளவில் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களையும் மனநிலை பேதங்களையும் உண்டாக்கி இருக்கு. மறுக்க முடியாத உண்மை. இதுலேருந்து வெளிவருவது கூட நமக்கு கஷ்டம் தான். அதை பத்தி நான் யோசிக்கும் போது இன்னொரு ஒரு காரியத்தை நான் யோசிச்சேன். ஜங்க் ஃபுட்டுக்கு இணையா ஆபத்து தரக்கூடிய வேறு சில காரியங்கள், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஜங்க் ஃபுட்டுடைய ஆபத்தை உணர்ந்துட்டு, ஜங்க் ஃபுட்டை பார்க்கும்போது நமக்கு வேற மாதிரி தெரியும். அதோட தோற்றம், நிறம், சுவை, கலரு, வாசனை எல்லாம் வேற மாதிரி தெரியும். அப்ப எனக்கு ஜங்க் ஃபுட் வேண்டாம், நான் அதை நிறுத்திட்டு சரி பாரம்பரிய உணவுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு நான் திரும்ப நினைச்சா, நான் சாப்பிடுறது, நான் இப்ப செய்வதோ உண்ணுவதோ பாரம்பரிய உணவு தோற்றத்துல இருக்கலாம், ஆனா அது உண்மையான பாரம்பரிய உணவு தானா? நான் பயன்படுத்துகிற அரிசியோ, நான் பயன்படுத்துகிற ஒரு காய்கறியோ, இது எல்லாமே கூட வேறு தோற்றத்தில் உண்டாக்கப்பட்டு, நான் வெளி தோற்றத்துல பார்த்தா ஒரு தோசை மாதிரி தெரியும், ஒரு இட்லி மாதிரி தெரியும், ஒரு பழைய சாதம் மாதிரி தெரியும். இதெல்லாம் நான் பாரம்பரிய உணவாக்க நினைச்சிட்டு சாப்பிடுவேன். ஆனா உண்மையிலே பார்த்தா அது பாரம்பரிய உணவுகள் தயாரிக்கப்பட்ட மூலப்பொருள்களால இது செய்யப்பட்டது இல்லை. அப்ப எப்படி இதுலயுமே விஞ்ஞான பூர்வமா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். அப்ப இந்த மாதிரியான நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல ஒரு மட்டன், சிக்கன், அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய சில தானியங்கள், இந்த சில வெஜிடபிள்ஸ் பத்தி சொல்லுவாங்க, ஹைபிரிட்ஸ் சொல்றாங்க, இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்றாங்களே. அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நான் இதெல்லாம் ஒருவேளை நான் பழைய பாரம்பரிய உணவுக்கு போறேன்னு நினைச்சு நான் மார்க்கெட்ல போய் வாங்கினா எனக்கு இதுதானே கிடைக்கும். அப்ப பாரம்பரிய உணவை போன்ற தோற்றத்தில் இருக்கும், ஆனா அது உண்மையான பாரம்பரியமான மூலப்பொருளால் உண்டாக்கப்பட்டது அல்ல அப்படின்னு இப்ப இருக்குதே அப்படின்னு சொல்லி, அதை பற்றி என்னமோ நீங்க பாத்திருக்கீங்களா? அது என்ன இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த ஹைபிரிட்னு சொல்லும்போது இந்த மரபணு மாற்றப்பட்ட சில காய்கறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வாங்கலான்னு போனா அதுலயுமே பிளாஸ்டிக் ரைஸ் எல்லாம் வருது. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ப்ராசஸ்டு மீட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் மீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது இனிமே ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ நம்ம நேச்சுரலாக வாங்கி சாமிக்கிறத விட ஏற்கனவே அந்த ஆர்டிஃபிஷியல் மீட் இப்போ உலக அளவில் பல நேரங்களில் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லை, இந்த பிராய்லருங்கிறது கூட அது ஒரு ஆர்டிஃபிஷியல் மீட்டு தான். அவங்க பார்க்கும்போது அது ஒரு உயிர் கோழி மாதிரி இருந்தாலும் அது உண்மையான கோழி வரக்கூடிய வழியிலிருந்து அது வந்தது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது லேப்ல இருந்து வரும். ஏன் அது நான் எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா, ஒரு கோழியினோட இனம் பெருகணும்னா அது இனப்பெருக்கம் இருக்கணும். கண்டிப்பா இந்த பிராய்லர் கோழிகள், பிராய்லர் வகை கோழிகள் எதுவுமே இனப்பெருக்கம் செய்வது இல்லை. அது இப்ப ஒரு முட்டையிலிருந்து வரும், அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள, ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள அது ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்சிடும். அது உடனே இந்த கறிக்காக பயன்படுத்தப்படும். இந்த கறிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிராய்லர் சிக்கன்ஸ் இனப்பெருக்கம் செய்யாது, அதுல இருந்து வராது. அப்ப இனப்பெருக்கம் செய்யாதுன்னு சொன்னா தொடர்ந்து அந்த பிராய்லர் கோழி மார்க்கெட்டுக்கு வருதே, அது அப்ப எங்க இருந்து பிறக்குது, எங்க இருந்து வருது? அப்ப அது எங்க இருந்து பிறக்கும்? ஒரு லேப்ல இருந்தோ அவர்கள் ஏதோ ஒரு சில மூலகங்களை வச்சு உருவாக்குறதுனால தான் வரும் ஒழிய அது இயற்கையான வழியில் வந்தது இல்லை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன? இல்லை, அது ஒன்று கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது நான் இந்த பிராய்லர் கோழிகளுமே ஒரு 40-45 நாட்கள்ல எப்படி இறந்துரும், மறிச்சு போகணும் அப்படின்றாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி இந்த வித்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வரக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வர்றதில்லை. இவங்களே பண்றாங்க. அந்த ஆர்டிபிஷியல் மீட்டுமே இதே மாதிரி தான் பண்றாங்க. இதுலயே இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, இது நம்ம இதை பத்தி பேசுறோம். விதைகளுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடைகளை வைக்கக்கூடிய விதைகள்லேருந்து பயிர் செய்யக்கூடிய அந்த காய்கறிகளோ அல்ல கனிகளோ அதுல இருந்து சீட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. சீட்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் process சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினலான விதைகள் வந்து எப்படி கிடைக்குது? ஏன் அது அதுல இருந்து வரக்கூடிய அந்த காய்கறிகளோ கனிகளோ ஏன் வந்து விதை இல்லாம வருது? விதை இல்லாம வருது. அப்ப விதை இல்லாம வந்துச்சுன்னா அடுத்த செட் காய்கறி எதில இருந்து வருது? இல்ல அது அதோட முடிஞ்சு நான் வந்து ஒரு டொமேட்டோ வாங்குறேன்னு வெச்சீங்க. ஒரு டொமேட்டோ வாங்குறேன், விதை இல்ல. இல்ல விதை இல்ல. அத ஒரு வியாபாரி தான் கொண்டாந்து வித்திருக்காரு. அப்ப இந்த விதை இல்லாததை இப்ப நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அடுத்து ஒரு விதை இல்லாத தக்காளி எனக்கு வருது. அது வந்து எந்த விதையில இருந்து வந்துச்சு? அப்ப அது யாரோ விக்கிறாங்கல்ல. அப்ப அந்த வித்துக்கள் மாத்திரம் விற்பாங்க, அதுல இருந்து வரக்கூடிய கனிகள்ல விதை இருக்காது. அப்படித்தான் அந்த கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு போயிடும், அவங்ககிட்ட போயிடும். அப்ப ஒரு விவசாயி இருந்தாருன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு முறை விதைக்கும் போதும் கடையில வாங்கித்தான் விதைக்கணும். ஆனா பாரம்பரியமான விவசாய முறைகள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு வயல் நிலத்துல வந்து விவசாயம் பண்ணும்போது ஒரு பகுதியை எடுத்து அந்த விதைக்காக விட்டுருவாங்க. ஒரு தக்காளி செடியில அவங்க பறிக்கும் போது ஒரு 4 பழத்தை வந்து விதைக்காகன்னு போட்டுருவாங்க. அந்த தக்காளி செடி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த பழம் வந்து அதுலயே வந்து பழுத்து கீழே விழுந்துரும். அதுல இருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே செடி செடியா வரும். சரி சரி சரி. இந்த செடியை பிடுங்கி அப்படி வெவ்வேறு இடத்துல நடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன். கத்திரிக்காய் செடியும் அப்படிதான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வந்து நடுவதற்கு அந்த பழம் கீழே விழுந்தாலும் அது ஒரு விளைச்சலை கொடுப்பதற்கு அதுக்குள்ள விதை கிடையாது, முளைக்காது. அப்ப நான் என்ன செய்யணும், ஒரு போகம் ஒரு முறையில ஒரு அறுவடைக்கு இந்த விதமான வெஜிடபிள்ஸை கொண்டாந்து போட்டுட்டா அடுத்த முறை விவசாயம் பண்றதுக்கு நான் மறுபடியும் கடையில போய் தான் விதை வாங்கணும். ஆனா அந்த கடையில் இருக்கிறவருக்கு விதை தராத ஒரு பழத்தினுடைய விதை எப்படி கிடைக்குது? ஏன்னா அதை வச்சுதான் இவருக்கு வருது. அப்ப இது ஆர்டிபிஷியல் தானே. நான் பார்த்த ஒரு சம்பவம் சொல்றேன். சில வருடங்களுக்கு முன்னால ஒரு தேசத்துல நாங்க போயிருந்தோம். அது எந்த நான் சொல்ல விரும்பல. அந்த தேசத்துல நாங்க வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக போயிருந்தோம். நானு மோகன் சிலாசர் சொன்னேன், அப்புறம் இன்னும் அவங்களுடைய டீம் எல்லாரும் போயிருந்தாங்க. சரி, ஒரு ஹோட்டல்ல நாங்க சாப்பிட போயிருந்தோம். அன்னைக்கு இரவு கூட்டம் முடிச்ச உடனே அந்த ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு இது பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் சாப்பிட போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்கல, சாப்பிட மாட்டேன். அப்ப அதனால வந்து அங்க இருந்த மற்றவர்களுக்கு வந்து கொடுத்த மெனு கார்டுல சரி ஒரு முயல் கறி, மான் கறி, இந்த மாதிரி சில வித்தியாசமான சில கறிகள் இதெல்லாம் போட்டிருந்தது. அப்ப அதுல வந்து ஒரு மான் கறியே போட்டிருக்கு. மான் கறி டிஷ்ஷஸ் அதுல வந்து என்னென்ன கிடைக்கும், ஃப்ரை அது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க நிறைய. அப்ப நான் எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வனாந்திரத்துல உள்ள விலங்குகளை, இந்த காட்டு விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு இன்டர்நேஷனல் அளவுல சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த விலங்குகளை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கொள்றாங்க, இது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்ட போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இந்த மான்கள் வந்து இவர்களால வந்து உருவாக்கப்பட்ட, எப்படி ஒரு பிராய்லர் இருக்குதோ, ஏன்னா ஜனங்கள் சாப்பிட விரும்புறாங்க, ஒரு கோழி சாப்பிட விரும்புற மாதிரி மான் கறி சாப்பிட விரும்புறாங்க, ஒரு கௌதாரி, காடை, என்னென்னமோ நிறைய சொல்லுவாங்க, அப்புறம் முயல், அதெல்லாம் சாப்பிட விரும்புறாங்க. ஆனா இதை வந்து காட்டுல போய் நம்ம வேட்டையாட முடியாது. அதனால அதனுடைய மரபணுக்களை வச்சு இவங்களாம் உருவாக்கி அவருடைய பண்ணைகளில இதுக்காகவே வந்து வளர்க்குறாங்க. இந்த மான்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி போடாது, இது ஒன்லி அந்த கறிக்காக வளர்க்கப்படுகிற மான்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க எனக்கு. அப்ப இந்த துறையில வந்து எல்லா இடத்திலும் இது தீவிரமா வந்து பரவிட்டு வருது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாம்சத்தையோ இந்த மாதிரி ஒரு காய்கறியோ நம்ம சாப்பிடும் போது அதுவும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நான் ஒரு ஜங்க் ஃபுட்ல ஆபத்து இருக்குன்னு சொல்லி பாரம்பரிய உணவுக்கு திரும்ப நினைச்சா போக முடியாது போல, அங்கேயும் ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி வந்து வீட்டு தோட்டத்தை போட்டு நம்மளே வந்து சமைச்சிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. நான் சில இதுல கேள்விப்பட்டேன், அதாவது என்ன சொன்னாங்கன்னா, சில இந்த பிளான்டேஷன் பண்ற இடங்கள்ல வந்து அவங்க வந்து சந்தைக்காகன்ட்டு பிளான்டேஷன் பண்ணி அதை க்ரோ பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு தனியா பயிர் செய்யறதுக்கு இன்னொரு இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தானா, அவங்க தோட்டத்துல விளையக்கூடியது வந்து சந்தைக்கு போகாது. அது வந்து கெமிக்கலோ இல்ல வேற எதுவும் போட மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்காக மட்டும், அதை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. மற்றபடி கமர்ஷியலா பண்றதுக்குன்னு சொல்லி அதை பிளான்டேஷன் பண்றதுக்கு அது தனியா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப யாரையுமே நம்ப முடியாது போல தெரியுது. இந்த ஜங்க் ஃபுட் என்பது வந்து ரொம்ப ஒரு தீவிரமான மாற்றத்தை கொண்டு வரும். அதே நேரத்துல உணவுப் பொருள்கள், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களையும் இப்ப தீவிரமான சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து சில நேரங்கள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு வியாபாரிகள் கூட ஒரு கத்திரிக்காய் வாங்குறாங்க, ஒரு 10 கிலோ வாங்கி அவங்க வியாபாரத்துக்கு வைக்கிறாங்க. அந்த காய்கள்ல சின்ன சின்ன பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து பார்த்து வாங்க வர்றவங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க, அது அவருக்கு லாஸ் ஆயிடுது. இந்த ஹைபிரிட்ஸ் காய்கறிகள் வாங்கும்போது ஒண்ணுல கூட பூச்சி இருக்கிறது இல்லை, அப்படியே பல பலன்னு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அப்ப இவருக்கு 10 கிலோ வாங்கினா 10 கிலோ வித்துற முடியும். ஆனா ஆர்கானிக்ல உள்ள ஒரிஜினல் காய்களை வாங்கினீங்கன்னா உள்ள பூச்சி இருக்கும், எப்படினாலும் கண்டிப்பா உள்ள ஒரு பூச்சி இருக்கும். அதை வந்து ஒதுக்கிடுவாங்க, ஒதுக்கிட்டாங்கன்னா அவருக்கு அது லாஸ் ஆயிரும். அதனால வியாபாரிகளுமே என்ன செய்யறாங்கன்னா இதை இந்த முறையை ஊக்கப்படுத்த அவங்க விரும்புறாங்க. ஜனங்களும் அதுல வந்து உள்ள பூச்சி இருக்குது புழு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அறுவறுப்படைந்து இவங்க வந்து இந்த மாதிரி நல்ல பளபளப்பா உள்ள காய்கறிகளையும் பழங்களையும் வாங்க விரும்புறாங்க. ஆனா உண்மையில ஹைபிரிட்ஸ் இல்லாத ஆரோக்கியமான உணவு வாங்கணும்னா அதுல பூச்சி இருக்கணும். பூச்சி இருந்தா கூட இந்த பூச்சி நீங்க கட் பண்ணி போட்டு மத்த பகுதியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து பூச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அதை அந்த காய்கறி தனக்குள்ள வைத்துக்கொள்ள முடியுமானா உங்க உடம்புலயும் அது பாதிப்பு உண்டாக்காது. அதான் அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா அது உள்ள பூச்சி இருக்க முடியலன்னா நீங்களும் அதே மாதிரி எப்படி இருக்க முடியாது, நமக்கு அதே மாதிரி. அப்ப இந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த காய்கள் வந்து இவங்களே உருவாக்குறது, அது நமக்கு வந்து கேடு ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் பார்த்த நெட்ல, அதாவது இந்த ஒருத்தர் இந்த ஃபுட்டு இந்த ஆராய்ச்சி, இந்த ஃபுட்ல இது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து நல்லதா கண்டாமினேட்டடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணவங்க இருப்பாங்க. அவரு சொன்ன ஒரு விளக்கம் என்னன்னா, நீங்க மீன்கள் வந்து மார்க்கெட்ல போய் வாங்கும்போது வந்து மீன்களோ அந்த மாதிரி விஷயங்களை வாங்கும்போது ஈ மொக்கிறது பாருங்க, அதை வாங்குங்கன்ற அவங்க சொல்றது. காரணம் என்னன்னா இந்த ஃபார்மலின் ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த டெட் பாடிஸ் வந்து அந்த மரித்த ப்ராசஸ் பண்றது. ஆமா, அந்த ஃபார்மலின் அப்படின்ற கெமிக்கல் வந்து இந்த மீன்ல இந்த மாதிரி ஃபிஷி ஃபுட்ஸ்ல போடும்போது வந்து அது பல நாட்கள் வந்து கெட்டு போகாம இருக்கும். ஆனா நமக்கு வந்து அது கேடு விளைவிக்கும். அப்ப அந்த மாதிரி ஃபார்மலின் தடவப்பட்ட ஒரு மீன்ல வந்து இருக்காது. அதுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்களா, இந்த மாதிரி ரொம்ப பலபலன் இருக்கு, ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, ஒரு ஈ கூட இல்ல அப்படின்றதுல நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி ஈ நிக்குதுன்னா அது வந்து ஒரிஜினலா இருக்கும். கெட்டு போனதுல ஈ வரும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல வந்து ஏதோ 1-2 ஈ வருது அப்படின்னா அது வந்து ஃபார்மலின் தடவாதது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி அதே மாதிரி மீன்கள் பொறுத்த விஷயத்துல கூட என்ன செய்யறாங்கன்னா, இந்த கடல் ஓரங்கள்ல கடல்கள்ல அதுல வந்து சில பகுதிகளை வந்து கடல்ல வந்து எனக்கு இப்ப எப்படி வந்து வெளியே லேண்டு வந்து அது இடம் போட்டு வாங்குறாங்களோ அது மாதிரி மீனவர்கள் நடுவில் இப்படி ஒரு கலாச்சார புதுசு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, கடல்ல வந்து இவ்வளவு இடத்த அவங்க வந்து சுற்றி வளைத்து கொண்டு சுற்றி வந்து கம்பு மாதிரி நடுவாங்க. அதுல வந்து ஒரு பெரிய நெட்டு போட்டிருப்பாங்க, உள்ள அதுக்குள்ள மீன்களை வச்சு வளர்ப்பாங்க. அப்படி அந்த மீன்கள் இந்த எல்லையை தாண்டி வெளியே போக முடியாது, அதுக்குள்ளதான் இருக்கும். நெட்டு போட்டுருக்காங்க, கடலுக்குள்ள நெட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன தெரியும்னா நம்ம உள்ளதான் கடல்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த மீன்களை வந்து உள்ளேயே வந்து மாற்றம் அடைய வச்ச மீன்களை இந்த கடல் சூழ்நிலையை வச்சு வளர்த்து இங்கிருந்தே பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டு கொண்டு வர மாதிரி அந்த மெத்தட்ஸ் இருக்குது பல இடங்கள்ல. இப்ப எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறால் பண்ணை அப்படிங்கிற பண்ணைகள் இருக்கு. அப்ப அதுல இந்த பெரிய பெரிய லாப்ஸ்டர் போன்ற வகைகள் மீன்கள் இது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து அவங்களே வந்து உண்டாக்குறது உருவாக்குறது அதெல்லாம் செஞ்சு அதை கொண்டு வரதும் நிறைய இருக்குது. அப்படி அப்ப கடல் உணவுலையும் பாதுகாப்பு இல்லை, நிலத்துல இருக்கிற உணவுலையும் பாதுகாப்பு இல்லை, மீட்டு மாதிரி உண்டான காரியங்களையும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப எல்லாத்துலயும் மனுஷன் கை வச்சிருக்காங்க, அதான் பெரிய பிரச்சனை. அப்ப 2 விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து 2. ஒன்று வந்து கமர்ஷியலா, அதாவது ஒரு பக்கம் ஜனத்தொகை பெருகிட்டே போகுது, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ ஃபுட் இல்லை ப்ராசஸ் இல்லைன்னா இவங்களே உருவாக்குறாங்க கமர்ஷியல் நோக்கத்தோட. இன்னொரு நோக்கம் நம்ம இப்போ பேசுனது என்ன, ஆவிக்குரியல பார்க்கும்போது இது ஒருவேளை கமர்ஷியலா பார்க்குற மாதிரி இருந்தால் கூட இதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து தீமையா இருக்கிறதுனால மைண்ட் வந்து பாதிக்கிறதுனால ஒரு மந்தமான சமுதாயத்தை வந்து உருவாக்கணும். அந்த பிள்ளைகள் வந்து அது எளிதாக நாங்கள் கொடுக்குற சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, எதிர்க்காத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக இது பிளான் பண்ணப்பட்டு பல வருஷங்களாக வந்து அடித்தளம் போடப்பட்டு வந்து செய்யறாங்க அப்படின்றது நம்மளால ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியுது. அதே மாதிரி மனிதனுடைய ஆயுசு நாட்களும் வந்து இதுல வந்து ரொம்ப குறைக்கப்படும். உண்மைதான். ஒரு மனிதன் அப்படிங்கும்போது ஒரு மேக்சிமம் இப்பெல்லாம் வந்து 50 வயது வாழ்ந்தாலே பெரிய விஷயங்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இந்த கலாச்சாரம் வரும்போது 40-45 அதுல ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த தலைமுறை வேகமாக மாறிக்கொண்டே இருக்க ஒரு ஆள் ரொம்ப நாள் இருக்கும்போது தான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ வந்து ஒரு 50 வயது 60 வயது ஆகும்போது 60 வருஷத்துக்கு முன்னால நாங்க இப்படி இருந்தோமே இப்படி மாறுதுன்னு நம்ம வந்து அது யோசிக்கிறோம் பேசுறோம். ஒரு தலைமுறைக்கு கொஞ்ச நாள் தான், நீ வந்து 35 வயசு 40 வயசுல எல்லாம் இறந்துருவாரு அப்படின்னு சொன்னா இந்த பூமியில வந்து இந்த மனிதனுடைய சுழற்சி இருக்கு பாருங்க, அதை ஈஸியா எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க கொண்டு வந்துடலாம். இவர் கொஞ்சம் வேரூன்றி சமுதாயத்தில் இருக்கிற அந்த மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவர் அதுக்குள்ள அடுத்து ஃப்ரெஷ்ஷா இன்னொரு தலைமுறை வரும், அவங்கள அப்படியே ஆளுமை செய்யலாம். இந்த மாதிரி கூட அந்த ஆயுசு குறைக்கப்படுவதில் இப்படி ஒரு இது இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப அரிதாக தான் இருக்கு. ஆமா, ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நிறைய மரணங்கள் இந்த சமீபமாக 2-3 வருஷங்கள் நிறைய மரணங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இந்த இயற்கையா நடக்கிற விஷயங்கள்ல என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டோம். அது இயற்கையான உணவு எப்படி இருக்கு, ஜங்க் ஃபுட் அப்படின்னு. இதுல இன்னொரு டாபிக் நான் பேச விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்போ சமீப நாட்களாக வந்து எப்படி பண்றாங்கன்னா, என்ன உணவு சாப்பிட வேணும், ஒரு மனுஷன் வந்து என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்றது வந்து யாரோ தீர்மானிக்கிறாங்க. அதுலதான் அந்த ஜங்க் ஃபுட் வந்துருது, நம்ம ப்ராசஸ்ட் மீட் இதெல்லாம் வந்துருது. எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறாங்க. இந்த எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் டச் பண்ணி பேசலாம். ஏன் வந்து இதுல வந்து பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த உணவு பழக்கத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட். இப்ப கொண்டு வருவதன் மூலம் நம்ம அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து நீங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்க வரும்போது, அந்த உணவை வந்து உற்பத்தி பண்றது முழுசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால, அவங்க எதை அதிகமா கொண்டு வர்றாங்க மார்க்கெட்லயே, நீங்க அதை அந்த உணவுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மாறிடுவீங்க. அப்படி நம்ம வந்து மாறிடுவோம், இந்த உணவு தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாட்டை உங்களை வந்து கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை சாப்பிட்டு தான் ஆகணும், சட்டம் கூட போட வேண்டியது இல்லை. சட்டமும் போடலாம். அந்த மாதிரி வச்சுட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்து இந்த உணவை வந்து ரொம்ப வெகுஜன உணவாக பாப்புலரைஸ் பண்ணும்போது ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு சட்டமே கொண்டாந்துருவாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆடுகளை அடிக்கிறதுனால அந்த இனமே அழிஞ்சு போகுது, மாடுகள் அழிக்கிறதுனால அந்த இனமே அழிஞ்சு போயிருது, அதனால இந்த உணவை சாப்பிடக்கூடாது, அதுக்கு மாற்றாக உங்களுக்கு இந்த உணவு வச்சிருக்கிறேன்னு அப்புறம் கட்டாயப்படுத்துவாங்க. முதல்ல கட்டாயப்படுத்த மாட்டாங்க, முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க. சரி சரி. அதை விளம்பரப்படுத்துவாங்க. 3வது கட்டாயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்துடும். அப்படி வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் கிராஜுவலா கொஞ்சமா கொண்டு வரும். அப்ப வந்து நம்ம ஏன் வந்து ஒரு மனுஷன் வந்து இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஏன் வந்து கட்டாயப்படுத்துறாங்க, அது ஏன் வந்து மறைமுகமாக சொல்றாங்க இவ்வளவுதான் அப்படின்னு சாப்பிடணும், உங்களுக்கு ஏன் அந்த அளவு தீர்மானிக்கிறாங்க, நம்ம ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா. ஓகே. அதுல வந்து சும்மா ஒரு 2-3 இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, அது எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு பஞ்சங்கள் வரும்போது, ஒரு தேசத்துல வந்து பெரிய அளவு பஞ்சம் வருதுன்னா, அது வந்து பாக்குறது வெளியில இருந்து பாக்குறது கரெக்டா தான் இருக்க மாதிரி தெரியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா நார்த் கொரியால வந்து பஞ்சம் வந்தபோது அந்த அதிபரே சொல்றாரு, மக்கள் வந்து குறைவாக உணவு உண்ணும் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவே போடுறாரு. ஏன்னா நாடு முழுவதும் பஞ்சம் இருக்கணும். இப்போ வெளியிருந்து பார்க்கறது கரெக்டாக இருக்குது. பஞ்சங்கள் வரும்போது அவர் சொல்கிறது ஓகே, ஒருவேளை கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இனி கூட வரக்கூடிய அந்த கிறிஸ்துவ நாட்களில் கடைசியாக வந்து நீங்கள் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு 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 நிலைமை வந்து கொண்டு வந்துடும், ஒரு ரேஷன் சிஸ்டம் மாதிரி. இதே கூட நம்ம வந்து 2 விதமாக வந்து அவர்கள் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்ம சிந்திக்கலாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டத்தின் மூலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையினுடைய சூழ்நிலைகளுக்கு வந்து நிறைய சில பாதுகாப்பு இல்லாத தன்மை வருது, தாவர வகைகள் வந்து அழிக்கப்படுது. அதனால தான் இந்த மாதிரி பெரிய குளோபல் வார்மிங் போன்ற காரியங்கள் எல்லாம் இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நேரத்தில் உலகத்தின் பல இடங்கள்ல வந்து இயற்கை சார்ந்த டிசாஸ்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா குளோபல் வார்மிங் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி தாவரங்களை வந்து ஜனங்கள் வந்து சாப்பிடுறது, புசிக்கிறது, இதனால நிறைய வருது. அதே மாதிரி மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருது. அவைகள் வந்து இல்லாததுனால வனாந்தரங்கள் வந்து பெருகம் அடைவது குறைஞ்சு போயிடுது. இந்த மிருகங்கள் தான் அதுக்கெல்லாம் வந்து பெரிய காரணம். கரெக்ட். பூமியை பசுமையா வச்சுக்கிறதுக்கு அதுதான் காரணம், ஒரு பறவை முதற்கொண்டு எல்லாமே. அதனால அந்த இனங்கள் அழிக்கப்படுது. அதனால நீங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டுட்டு, ஆனா நாங்க சாப்பிட்டு பழகிட்டோமே, உங்களுக்கு மாற்றா நான் வந்து வேற ஒன்று கொடுத்துடுறேன் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது மூலம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பஞ்சங்கள் வரும்போது நீங்க நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் இருக்குல்ல, அதை நீங்க குறைந்த அளவு சாப்பிடும் போது அது உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், வயிறு ஃபுல்லான மாதிரி. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு உணவுல, ஒரு இட்லியில ஒரு 10 சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், இந்த ஆர்டிஃபிஷியலா பண்ணதுல வந்து நீங்க 3 சாப்பிட்டீங்கனாலே அது உங்களை திருப்தி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்ப அந்த மாதிரி இவங்களே தயாரிக்கிறதுனால இந்த உணவிலே சில மாற்றங்களையும் கொண்டு வந்துடலாம். அப்படி வரும்போது ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கப்பட முடியும், இவ்வளவுதான் நாங்க தருவோம் அப்படிங்கிற சட்டத்தை வந்து அவங்க ஈஸியா நடைமுறைப்படுத்துவதற்கு. அப்ப நாமளுமே என்ன செய்வோம்னா, இந்த போதும் எனக்கு இதே பெரிய காரியம், உங்களை வந்து இப்ப வந்து 2 இட்லி தான் சாப்பிட வச்சாச்சு, உங்களுக்கு நான் வந்து 3 இட்லி நான் வந்து ரேஷன்ல தரேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு தாராளமான அதிகமா கொடுக்குறாங்க, 50% அதிகமா கொடுக்குறாங்க. ஆனா இதே நாம வந்து இயற்கையில சும்மா சாப்பிடும் போது 5 வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத வந்து 3ஆ குறைச்சு 3 வந்து தாங்கள் கொடுப்பதாக வைத்து உங்களுக்கு 2 தான் சாப்பிட முடியும்ங்கற மாதிரி உங்களை மாற்றிட்டா அதுல இந்த உணவு கட்டுப்பாட்டை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் சாப்பிடணும்னு சொல்லி தீர்மானிக்கலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு சாப்பிட முடியும்னு உங்களுக்கு டிசைன் பண்ணிரலாம். அவ்வளவுதான். அப்ப வந்து யாரோ ஒருத்தர் அவங்க நினைக்கிறதை செய்ய வச்சிராங்க. 2 இட்லி அப்படி சாப்பிட்டாலே இவருக்கு வந்து செட் ஆயிரும். அவ்வளவுதான். இன்னும் வயசானவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சா சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி. இந்த விண்வெளிக்கு போறவங்க எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு போக முடியாது. அப்ப அதுக்கு வந்து சில இந்த டேப்லெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும். அதுல எல்லா உண்டான கலோரிஸ் எல்லாம் ஒரு மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சிட்டா போதும் உங்களுக்கு திருப்தி ஆயிரும். அப்ப அந்த மாதிரியான முறைகள் கொண்டாந்தா கூட பாரம்பரிய எல்லா உணவுகளையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை வந்து இந்த உணவுப் பொருள்களை கலந்தா கூட போதுமே. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது விண்வெளியில போறவங்க வந்து என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது அவங்க சாப்பிடுறது வந்து நம்மள மாதிரி வந்து பெருசா அரிசி சாப்பிட முடியாது. சும்மா ஏதோ ஒரு ரேப் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அப்படியே வச்சு சாப்பிட்டு அதை முடிச்சிடுறாங்க. அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி ஒரு சூயிங் மாதிரி அது நீளமா அதுல இருந்து உள்ளிருந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு ஜெல் மாதிரி இருக்கு. நல்லா அதை வந்து அப்படியே அந்த இதுக்குள்ள வச்சு பாக்கெட்ல வச்சு அப்படியே பெதுக்கி உள்ள வச்சு அப்படியே சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான். அதுல வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா கலோரிஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அப்ப விஞ்ஞானத்துல எத்தனையோ துறைகள்ல மாற்றம் இருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்றத ஒருத்தர் சொல்லும் போது அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறது அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் நினைச்சா ஒரு மனுஷனை வந்து ஹெல்த்தியா வைக்க முடியும் போது அவர் நினைச்சா வந்து ஒரு மனுஷன் வந்து டிசேபிள் பண்ணி இத்தனை வயசு வரைக்கும் இருந்தா போதும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து காலங்கள் மாறி இருக்கு. அப்படி வரும்போது என்னென்ன ஆகும், இப்போ வந்து சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்ப சில குறிப்பிட்ட இன மக்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு மற்றவர்கள் எல்லாம் அழிப்பதற்கு இந்த உணவு பழக்கங்களை வந்து கொண்டு வருவது அந்த அரசாங்கத்துக்கு அது வந்து சாதகமா இருக்கும். அமெரிக்கா தேசத்துல வந்து குடியேறின போது அது வந்து ஒரு கொலோனியல் கண்ட்ரி. அது அந்த தேசத்துல குடியேறின போது அங்கு இருந்த அந்த பூர்வ குடியினர், அஸ்டக் போன்ற குடியினர், செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், இவங்க எல்லாம் அங்க உள்ள நிறைய குடியிருந்தாங்க. அவங்கள வந்து இன்னைக்கு நாலாந்தர குடிமக்களை மாற்றி அந்த இனத்தை வந்து கொஞ்சமா அப்படியே ஒண்ணுமில்லாம ஒழிச்சுட்டாங்க. அதுக்கு என்னென்ன முறைகள் வந்து செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரித்திரத்தினுடைய கருப்பு பக்கங்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவர்கள் குடியேறின காலங்கள்ல எப்படி இந்த மன்னர்கள் வந்து ஹண்டிங்க்கு போவாங்களோ அது மாதிரி இவங்க வந்து காட்டுக்குள்ள வந்து வேட்டைக்கு போய் செவ்விந்தியர்களை வந்து கொல்றது. ஓ சரி சரி. அது கொலை குற்றத்துல வராது, ஹண்டிங்ல வந்து அம்புகளை வச்சு அவங்கள வந்து அடிக்கிறது. மூணாவது என்ன செய்வாங்கன்னா இந்த காட்டுல மறைந்து வசிக்கூடியவங்களுக்கு உப்பு போன்ற பதார்த்தங்கள் கிடைக்காது. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா சில உணவுப் பொருட்களை வந்து இவங்க பெரிய பெரிய சாக்கு மூட்டைகளை வந்து வச்சு காட்டு பகுதிகளில் கொண்டு போய் மறைவான சில இடங்கள்ல அப்படியே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதை வந்து அவர்கள் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. இது நல்லா வந்து சுவையா இருக்கே, ருசியா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த உணவுக்காக அவங்க வந்து காத்திருப்பாங்க. இவர்களுக்கு அந்த உணவை கொடுப்பதன் மூலம் அந்த உணவுல சில கலப்படங்களை பண்ணி அந்த இனத்தை கொஞ்சமா அழிச்சிட்டு அவங்க அதுலயே வந்து விஷத்தை கலக்கலாம் அல்லது அவர்களை வந்து பாதிக்கக்கூடிய காரியங்களை கலக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த அப்போ உள்ள அந்த பெரிய லார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, பிரபுக்கள், அவங்க எல்லாம் உள்ள போகும்போது வேட்டைக்கு போய் உங்களை வேட்டையாடி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு 10 பேரை நான் அஸ்டக்னரை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு குதிரையில போட்டு கொண்டாடுவார். அவர்களுக்கு உணவு கொடுக்கற மாதிரி உள்ள போய் அந்த உணவுல கலப்படம் பண்ணி அந்த இனத்தை அழிச்சு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த இனமே கிடையாது. ரொம்ப சில பகுதிகள் இந்த மெக்சிகோ மாதிரி சில இடங்கள்ல தான் அவர்கள் கொஞ்சம் பேர் அங்கங்க வந்து விடப்பட்டிருக்கிறாங்க. மற்ற இடத்துல மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்தை அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய தலைமுறையில இப்போ வேண்டாத இனங்கள்னு சில இனங்கள் இருக்கும். அவங்க நினைச்சு வச்சிருக்கிறது அவங்களை எல்லாம் உலக அளவுல முதல்ல அமெரிக்கா அளவுல யோசிச்சாங்க. இனி உலக அளவுல யோசிப்பாங்க. யோசிச்சு எதுலாம் நமக்கு தேவையில்லாத இனங்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து ஒருவேளை இந்த காட்டுவாசி மாதிரி இருக்கிறவங்க, தேவையில்லாதவங்க, அப்புறம் ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிறவங்க, பொருளாதாரத்துல மந்தமா இருக்கிறவங்க அப்படின்னு அவன் ஒரு ஒரு கணக்கு வச்சிருப்பான். நம்ம நாட்டுல எப்படி இந்த கம்யூனிட்டி இது மாதிரி வச்சுட்டு ஒன்று உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வச்சிருக்கோமோ அது மாதிரி அவங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்கிறாங்க. இவன் பிரயோஜனப்படும், பிரயோஜனம் இல்லை, இந்த இனம் இப்படிப்பட்டதுதான், இவங்க நமக்கு தேவையில்லை, இந்தியர்கள் இப்படிப்பட்டவங்க, இந்தியர்களே நார்த் இந்தியன் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, கீழே இருக்க இந்த இந்தியன்ஸ் வந்து வேற மாதிரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லங்கம் இப்படியோ ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இனங்கள் இப்படிப்பட்ட இனங்கள், இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கே ரொம்ப அருவருப்பு அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வான்னு கேட்டா இந்த இனங்களை இனங்கள் எல்லாம் ஒழிப்பதற்கும் தங்களுக்கு வசதியான இனங்கள் மாத்திரம் வாழ்வதற்கும் இந்த பூமியை அவங்க டிசைன் பண்ணுவதற்கு இந்த உணவு பழக்கங்கள் உண்டான மாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன் எல்லாரும் வந்து இந்த பூமி தாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது அப்ப தேவையற்றவர்களை எல்லாம் கழிச்சு கட்டிட்டா நம்ம நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை எல்லாரும் வாழ முடியும். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து மதிப்பு, நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுடைய மதிப்பு 1000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 வந்து 40 பேர் சாப்பிடும் போது நமக்கு நிறைய கிடைக்கும். அதே வந்து 400 பேர் சாப்பிடும் போது குறைஞ்சிடும். 4000 பேர் சாப்பிட்டா அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடைக்கும். அப்ப அதனால என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கள் தொகையில தேவையற்ற இனங்கள்னு சொல்லி ஒரு பட்டியலே வச்சிருக்கிறதாக நான் ஒரு மறைவான ஒரு புஸ்தக செய்தியில நான் வந்து வாசிச்சேன். சரி, அவைகளை எல்லாம் வந்து கொன்றொழிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருந்தவங்களை எல்லாம் வந்து அழிப்பதற்கும் ஒரு தீவிரமான சில நடைமுறை திட்டங்கள் நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அதை தாங்க முடியாதவங்க, அதை இது இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் போன்ற காரியங்களை தொட முடியாதவங்க வந்து பாதி வழியிலே மறித்து போகுது எல்லாம் பார்க்க முடியும். குறிப்பா இதுக்கு வந்து ஒரு காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வந்து ஒரு அபிப்பிராயத்துல செவி வழியா சொல்றதுதான். அதுல வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்கள வந்து பூமிக்கு பாரமாக நினைக்கிறாங்க. ஒரு 60 வயசுக்கு மேல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க டிஜிட்டல் முறையை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இனிமேல் குடிமக்களாக இருக்க லாயக்குள்ளவங்க. அப்படி வந்தா தான் அவங்களை டிஜிட்டல் ஆழ முடியும், கொண்டு வர முடியும். ஆமா, இப்பவே பாருங்க அப்படிதான் இருக்கு. இப்ப டிஜிட்டல் முறை தான் இனிமே உலகம் முழுசு வரும். அப்ப இவங்க வந்து இந்த டிஜிட்டலுக்கு தூரமானவங்க. இப்ப என்னன்னா, அவங்க கொஞ்சமா இயற்கையா அவங்க வந்து மறிச்சாலும் சரி, அல்ல இந்த மாதிரியான வேற உணவு பழக்கங்கள், மருத்துவ பழக்கங்கள், மருத்துவ முறைகள், இதை வந்து அவர்கள் மேல செலுத்தும் போது அவங்க தாங்க முடியாம ஒரு இனம் வந்து மறிச்சு. கரெக்ட். அப்ப லாயக்கு இல்லாத இனங்கள், வயசான அந்த இனங்கள், அப்புறம் வந்து சில சமூக அமைப்புல இருக்கிறவங்க எதுக்கும் வந்து ஒத்து வர மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் ஈஸியா எளிதா அவர்களை வந்து அழிப்பதற்கும் அவர்களுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிப்பதற்கும் சுலபமான வழி இந்த உணவு முறையில வந்து மாற்றங்களை கொண்டு வருவது. கண்டிப்பா நம்பி வாங்கிடுவோங்களே. ஆமா ஆமா ஆமா. ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா நீங்க நம்பி வாங்கிடுவோம். கரெக்ட் கரெக்ட். ஒரு உணவு கொடுத்தா நம்ம நம்பி வாங்கிடுவோம். அதுல நம்ம மறிக்க நேரிட்டா கூட இது இதனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், அதை வந்து பெருசா அதை நினைக்கவும் மாட்டோம். ஆமா கரெக்ட். இப்ப ஜங்க் ஃபுட் வந்து இவ்வளவு தீமையை கொடுக்குது நம்ம வந்து பேசினாலும், அதனால அதை விட்டு வெளியே வந்துருவாங்களா? அதெல்லாம் கிடையாது, வரமாட்டாங்க, அதுக்குள்ளதான் இருப்பாங்க. நம்ம வந்து அவேர்னஸ்க்காக நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ அப்போ வந்து யாரோ சிலர் திட்டமிட்டு தங்களுக்கு தேவையான ஆட்களை வைக்கவும் முடியும், தங்களுக்கு தேவையில்லாத ஆட்களை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு டாபிக் மட்டும் விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, அதாவது இந்த இலங்கை நடந்த சில ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் நம்ம கிட்ட காசு இருந்தாலும் அந்த காசு வாங்குற அளவுக்கு நம்ம இந்த பொருட்கள் விலை உயர்ந்தா கூட கொடுக்குறேன்னு சொன்னா கூட பொருட்கள் இல்ல. அப்ப வந்து ஒரு கட்டுப்பாடு, கையில காசு இருக்கு, பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மைல் கணக்குல நீளத்துல அவங்க காத்திருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் வாங்கல போட்டு ரோட்ல உட்காந்து காசு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஒரு லிட்டர் நீங்க வந்து 2000 சொன்னா கூட கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, ஆனா பொருள் இல்லையே. ஆமா, அதான். இதுல வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், நிகழ்ச்சி பார்த்தவர், பிரதர் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, நிகழ்ச்சி பார்த்தேன், இது ரைட்டு. இப்போ ஒரிஜினல் ஒரு தக்காளி வந்து நல்ல பக்காவை விளைவிச்ச ஒரு தக்காளி வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நானே ஆர்டிஃபிஷியலா வந்து செய்யறேன், எல்லா ஜனங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் போகிற மாதிரி தக்காளி 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க 20 ரூபான்னு வைக்கும் போது இதுதான் எல்லாரும் போய் வாங்குவாங்க, வெகுஜனங்களா தானே வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கரெக்ட் தான் அது, இல்லையா? அப்ப அந்த மாதிரி அப்ப வந்து தாங்கள் விரும்புகிற ஒரு கண்டாமினேட்டட் பண்ணப்பட்ட மறைமுகமா இருக்கக்கூடிய விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து தெரியாம கொண்டு போய் சந்தையில வந்து விலை கம்மியா அப்படி கொண்டு போய் வைக்கும் போது கண்டிப்பா வந்து வாங்குறவங்க வாங்கதான் செய்வாங்க. இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த உணவுத்துறையில இருக்குது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இன்னைக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க இந்த ஆன்லைன் மூலமாக இந்த உணவு வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப பல வருஷங்களா வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்றோம்ல, இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து ஆஃபர்ல கிடைக்குது. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கம்மி பண்ணி ஆஃபர்ல கொடுக்குறாங்க. அதே வந்து நார்மலா சில ஃபுட்டு பாத்தீங்கன்னா அதுலயும் ஆஃபர் வரும், ஆனா இது அதை விட இது ரொம்ப ஆஃபர்ல கிடைக்கும். அப்போ இது போல வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் சிட்டிஸ் இருக்குல்ல, பெரிய நகர வாழ்க்கைகள்ல எல்லாம் ஆன்லைன் மூலம் உணவுப் பொருட்களை வாங்குறது வந்து வழக்கமாகவே ஆயிடுச்சு. அது நமக்கு சுலபமாகவும் இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு பொருளை ஒரு மார்க்கெட்ல போய் வாங்குறதுக்கு நான் டிராஃபிக் தாண்டி போகணும், கண்டிப்பா வாகன நெரிசல்கள்லாம் தாண்டி போகணும். இதெல்லாம் நான் வந்து வீட்டுல இருந்த இடத்துலயே அலையாம அது வந்து கைக்கு கொண்டாந்து சேர்ந்துருது. அதுல வந்து எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லாமே வந்துருது. காலையில மில்க்ல இருந்து பால்ல இருந்து எனக்கு வேண்டிய ஒரு சாப்பாடு கூட நான் ஆர்டர் பண்ணா அதுல வந்து வர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம வந்து இது இப்பதான் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த ப்ராசஸிங்கை கொண்டுறதுக்கு அவர்கள் சில 100 வருடங்களுக்கு முன்னால இருந்தே அதை ஆரம்பிச்சதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி நீங்க ஏதாவது? ஆமா, அது வந்து ஒரு பெரிய டாபிக். அது நம்ம வந்து சும்மா நம்ம லைட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம டீடைல். ஆமா, கண்டிப்பா அது வந்து நிறைய பேசணும். என்ன காரணம் கேட்டா, இது உணவை விநியோகிக்கிறது மாத்திரம் இல்ல, இதுக்கு பின்னால நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ட்ரேஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னும் நிறைய டீடைலா பேசுவோம். ஒரே ஒரு ஒரு சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி ஜனங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம். அதாவது முதல் முறையாக வந்து உணவு வந்து டெலிவரி செய்யப்பட்டது எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வியோட வந்து முடிப்போம். சரி, அதுக்குன்னு பதில் இருக்குது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பேசினா என்ன சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது முதலாக இப்போ நம்ம ஆன்லைன் சேல்ஸ், ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் நமக்கு வீட்டுக்கு வர்றது, இது ரொம்ப காமன், ஈஸியாக இருக்குது. ஆனால் முதல்ல வந்து இது எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட அடுத்த நிகழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் எல்லா பொருளும் கிடைக்கிறது. ஆமாம், ஆனால் உணவுப் பொருட்கள் வந்து அது வந்து சில நிறுவனங்கள் தயாரிக்கும், அவங்களுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் மாத்திரம் தான் பண்ணுறாங்க. ஆனால் உணவுப் பொருட்களை வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்குற பழக்கம்ங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அந்த நாட்கள்ல வந்து ரோட்ல நெய் வித்து வருவாங்க, மோர் வித்து வருவாங்க, காலையில மாட்டை கூட்டு வந்து வீட்டு வாசல்ல கலந்து கொடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி. ஆனா அதெல்லாம் ஒரு நிறுவனத்தினால செய்யப்படல, கிடையாது. அந்த பொருளுக்கு சொந்தக்காரரே கொண்டாந்து கொடுத்தாங்க. இதை நிறுவனமயமாக்கினது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப நீங்க சொல்லுவாங்க. அது எப்ப இருந்து அது எனக்குமே தெரியல. நானும் அடுத்த நிகழ்ச்சி நம்ம வந்து தொடர்ந்து அதை பேசலாம்னு நினைக்கிறேன். நேர்களே பாருங்கள், இந்த நாள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசும்போது எவ்வளோ விலாவாரியாக பல காரியங்கள் இருக்குது. ஏன் வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்படி பல விஷயங்களை யோசித்து பார்த்தா நிறையா நமக்கு புலப்படுது. யாரோ ஒருவருக்கு தேவையான ஒரு லாபத்தை நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு கன்சியூமராக இருக்கோம், அவ்வளோதான். அண்ணமான அதை மாட்டிக்கிறோம். அது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை பேச போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணால் நமக்கு வந்து சுட வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஒரு நிறுவனம் மூலமாக. முதல்ல இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, எப்படி இந்த இதனுடைய ஹிஸ்ட்ரி நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆழமாக பல விஷயங்கள் பேச போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ்.